மச்சான், டேய் நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? இது கேவலமா இருக்கிறியா? அது மழையாடா மச்சான், மழை எங்கடா பெய்யுது, ஒரே வேதனையா இருக்கு மச்சான். மாப்பிள்ள, பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு உக்காந்துட்டு இருக்குடா, கண்டிப்பா மழை பெய்யும் நினைக்கிறேன். மாப்பிள, எனக்கு ஆச்சரியமா இருக்குது டேய், ஒரு பொண்ணு என்ன குறு 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 பாக்குறாங்கடா. குரு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு. நீங்க எதுக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, அதனாலதான் மழைக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ மச்சான், டேய் நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்க. என்னது கேவலமா இருக்கிறியா? அதான் எனக்கு தெரியுமே, டெலிபோன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுறேன் மச்சான். மழையாடா மச்சான், மழை எங்கடா பெய்யுது? பக்கத்துல இருக்கிற கேரளாவில் மழை பெய்யுது, ஆந்திராவில் மழை பெய்யுது, ஏன் பாண்டிச்சேரியில தண்ணி வெள்ளம் அடிச்சுன்னு போகுது, சென்னையில மட்டும்தான்டா மழை இல்லை, ஒரே வேதனையா இருக்கு மச்சான். தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. மாப்பிள, பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு உட்காந்து இருக்குடா, கண்டிப்பா மழை பெய்யும் நினைக்கிறேன். கூடைய எடுத்துட்டு வர மறந்துட்டு மாப்பிள, என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ மாப்பிள, எனக்கே ஆச்சரியமா இருக்குது, ஒரு பொண்ணு என்ன குறு 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 குறுன்னு பாக்குறாங்கடா. மழையே வர மாட்டேங்குதுங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்படி சொல்லல, என் மேல தண்ணி படுதே. ஓ, உங்க மேல தண்ணி படுதா? ஏங்க, நான் ஒன்று சொன்ன தப்பா நினச்ச மாட்டேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, அதனால தான் மழைக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை தெரியுண்டா எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பாக மாற்றுவேன்னு எனக்கு தெரியும். என் மேலே மழை பெய்ய மாட்டேதுங்க, அதானே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மேலே பாடுதுங்க, நீங்கள் ஏஞ்சல் மாதிரி இருக்கிறீங்களா, அதான் தண்ணி வந்து உங்கள் மேலே படுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன தப்பாக நினைக்கிறீங்களா? என்ன சந்தேகப்படுறீங்களா? என் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியுது, நான் ஒரு டீசன்டான பையங்க, ஏதோ நீங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல வந்து உக்காந்து இருக்கேன். சரி, உங்க பக்கத்துல நான் வந்து உக்காந்தா நானும் அப்படியே ரிச்சா தெரியுவேன், அழகா கியூட்டா தெரியுவேன் அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன். நீங்க என்னன்னா இப்படி கோச்சிக்கிறீங்க? உண்மையிலுமே நான் எதுவும் பண்ணலங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கல என்ன? இல்ல இல்ல இல்ல, அவ இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. உங்க பேர் என்னங்க? எதுக்குங்க உங்களுக்கு? ஏங்க, இப்போ என்ன தப்பா நினைச்சீங்களா? நான் என்ன உங்களை தப்பா நினைச்சேனா? உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாம்? பை தி வே, உங்க ஸ்வீட் நேம் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல பரவாயில்லை. என் பேர் தர்மதுரைங்க. உங்க பேரு? என் பேர் நான் சொல்ல மாட்டேன். ஏங்க, ஒப்பனா சொல்றேன், உங்க பேர் தெரிஞ்சிச்சுன்னா நான் இங்க இருந்து போயிடுறேங்க. உங்க பேர் மட்டும் சொல்றீங்களா? அடே அப்பா, அப்ப அருந்ததி தானே உங்க பேரு? நடிக்காதீங்க அருந்ததி, நான் எங்க உங்களை வச்சுக்க முடியும்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பேரு சொன்னாதாங்க, என்னங்க இதுல இவ்வளவு இதா இருக்கிறீங்க? என் பேர் மட்டும் தர்மான் சொல்றேன். என் பேர் ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ, என்ன ஒரு புதுமையான பேரு!
இங்க பாருங்க, எதுக்கு தண்ணி அடிக்கிறீங்க திருப்பி திருப்பி? எத்தனை நான் சொல்றது ஏங்க? யாருங்க? என்னங்க? ஏங்க நானும் அந்த மாதிரி பையன் கிடையாதுங்க. நீங்க வேற இது சும்மா சும்மா ஏங்க என்ன சந்தேகப்படுறீங்க? நான் சத்தியமா தூக்கு மாட்டிப்பேன். பார்த்தா அழகா இருக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து நீங்க பண்றதெல்லாம் சொர்ணாக்கா மாதிரி பண்றீங்க. அதெல்லாம் போகும்டா. ஆனா அந்த மாதிரி பையன் இல்லைங்க, புரிஞ்சுக்கீங்க? அப்ப எப்படிங்க ஏமன தண்ணி வரும்? எங்க பாருங்க, இங்கெல்லாம் இருக்கு. அதத்தான் சொன்னங்க. இப்போ அப்படி பாக்காதீங்க, என் மனசுல அப்புறம் லவ் வந்துடும். ஏங்கண்ணா திருப்பி திருப்பி பண்ணீங்களா? என்ன சந்தேகப்படுறீங்க? பசங்க அழுவுற பசங்களுக்கு என் மூஞ்சோர் விட்டுவாங்க. என்ன பார்த்து இப்படி சந்தேகப்படுறீங்களே? எங்க நீங்க தான் பக்கத்துல, யாருமே இல்ல பாருங்க பக்கத்துல பாருங்க. மாட்டிக்கிட்டீங்க நீங்க தான். மேல தண்ணி அடிக்கணும் எனக்கு ஆசை இல்ல, ஆனா மூஞ்சி கழுவுறது தான் நினச்சி உங்கள் மேலே அடிச்சிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கழுவுங்க, எதுக்கு என்ன மேலே அடிக்கிறீங்க? அம்மா ஜாலி கோசம் பண்ணங்க, எதுவும் தப்பாக நினச்சிக்காது. இங்கே பாருங்க ஒரே நிமிஷம், இதை பிடிங்களா, இதை பிடிங்களா, இதை பிடிங்களா. வேணா நீங்கள் என்ன மேலே அடிச்சிங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன், நான் ஜாலியாக தான் இருப்பேன். அடிச்சிங்க, நான் பதி மணி நேரம் அடிச்சேன்ல, என்னை பழி வாங்குங்க, ரிவெஞ்ச் பண்ணுங்க என்ன ப்ளீஸ். நீங்கள் ஏஞ்சி போனாலே போகும். ஏங்க நீங்கள் அடித்தா தானே போவோங்க. நான் அடிக்கடி நானே டென்ஷன் ஆகிடுவாங்க. புடிச்சவங்க மேலதாங்க அடிப்பீங்க கரெக்டா? இப்ப எனக்கு உங்களை பிடிச்சதுங்க, அதனால உங்க மேல தண்ணி அடிச்சு விளையாடுன்னு ஆசையா இருந்ததுங்க. இப்ப என்ன புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீங்க அடிச்சிங்க, அது போதுங்க. எனக்கு புடிச்ச ஒப்பனை புரிஞ்சு போச்சுங்க. உங்க மனசுல இருக்கதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்ப என் மனசுல இருக்கதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. சொல்லிடுவாங்க என் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்றதுங்களா? திக் திக்னு இருங்க, சொல்லிடுறேங்க. நான் எதுக்காக வந்தேன், எதுக்காக உங்ககிட்ட பேசினேன், என்ன எதுக்காக வந்தேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் பயப்படாதீங்க. அப்படியே என்ன ஒரு நிமிஷம் என்னைய பாருங்களேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம். இருங்க சொல்லிடுறேன். ஐ உங்களை ப்ராங்க் பண்ணங்க. எதுக்கு இந்த மாதிரி? சும்மா அது பண்ணுங்க. இருங்க ஒரு நிமிஷம், அது அங்கே நேராக அங்கே பாருங்கள், ஒரு கேமரா இருக்கா? ப்ராங்க் உங்கள் யூடியூப் சேனலுங்க. போட்டுக்கலாம்ல, போட்டுக்கலாம்.
ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்கள் யூடியூப் சேனல் தனி கட்சின்னு சொல்லிட்டு அந்த தனி கட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மட்டும் சொல்கிறீங்களா? தனி கட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.